தமிழகத்தைச் சேர்ந்த திமுக எம்பிக்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர்களால் விரட்டப்பட்ட சம்பவம் தற்போது வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? அவங்க சிக்கிதான் வச்சுக்கோங்க. நீங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில எங்களை வந்து பாத்துக்கணும். ஆமா, அவங்கள பாக்குறதுக்கு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மான்வியா மூவரும் கொடுத்த பதில் திமுக உறுப்பினர்களை ஆவேசமடைய செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மான்வியா தனியார் மருத்துவமனைகள் கல்லூரிகளில் நடவடிக்கை எடுத்தால் அதற்காக இவர்கள் எய்ம்ஸ் என நாடகம் ஆடுவதை நிறுத்த வேண்டும் என அங்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அடித்தால் இவர்கள் இதை மாற்றி அரசியல் செய்கிறார்கள் என நேரடியாக திமுக எம்பிக்களை வெளுத்தெடுத்தார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். அவையின் மையப்பகுதியில் கூடியவர்கள் மிரட்டல் விடுக்கும் வகையில் அமைச்சர் பேசுவதாக குற்றம் சாட்டினர். சார், பட் நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காதீங்க சார். ஆனா நான் லைட்டா தான் சார் பண்ணேன் சார், மனசுல எதுவும் வெட்டிக்காதீங்க சார். அமைச்சருக்கும் திமுக எம்பிக்களுக்கும் இடையே நடைபெற்ற காரசாரமான விவாதத்தால் அமளி ஏற்பட்டது. அன்னைக்கு கேட்டீங்களே, உன்னை எத்தனை பேர் அடிச்சாங்க எத்தனை பேர் அடிச்சாங்க இப்ப சொல்றியா? அடிச்சது ஒருத்தர் தான், அது இவருதான். டி ஆர் பாலுவை நோக்கி ஆக்ரோஷமாக பேச கூச்சல் போட்டு திமுகவினர் சபையில் இருந்து வெளியேறினர். இதேபோன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சத்தீவு பிரச்சனை குறித்து டி ஆர் பாலு கேள்வி எழுப்பிய போது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. இல்ல, இப்பயே பேசணும். என்ன பேசணும்? கச்சத்தீவு இஸ் a part and parcel of India. Once it has been handed over to the Sri Lankan counterpart. இப்படி உட்கார் சார். அரசியல் லாபத்திற்காக இருந்து கச்சத்தீவு கொடுத்துட்டோம். அது இல்லாம ஆர்டிகல் 6 திருட்டுத்தனமா 1976 திருட்டுத்தனமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ்ல ஸ்டாப் பண்ணோம். கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லர்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்பாங்க ஜப்பான்ல. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தை செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டா போதும். மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். கேளு மன்னிப்பு. மன்னிப்பா? தெரியாது போல இருக்கு நம்மள பத்தி. அரசியல் கச்சத்தீவை எப்படி கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு நீங்கள் யார்? அதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம பூட்ட. அந்த ஃபேக்ட் இஸ் தட் இஃப் டுடே ஃபிஷர்மேன் அப்ரிஹெண்டட் இன் ஸ்ரீலங்கா ஆர் பீங் ரிலீஸ்ட். லெட் அஸ் பீ கிளியர். தே ஆர் நாட் ரிலீஸ் பிகாஸ் சம்படி இன் சென்னை இஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ். தே ஆர் ரிலீஸ் பிகாஸ் சம்படி இன் டெல்லி இஸ் டேக்கிங் அப் தி மேட்டர். இப்படி மாற்றி மாற்றி அமைச்சர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கும்மியடித்த சூழலில் மொத்தம் 48. அது குறித்து பெரிய அளவில் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிடாதது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்து போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக